திமுக அரசு நிகழ்ச்சியில் கூட மின்வெட்டு ஏற்படுவதாகவும் அதிமுக ஆட்சி எப்போது வரும் என திமுகவினரை எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நேரத்திடலில் அறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களால் அதிமுகவுக்கு பெயர் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து திட்டங்களையும் நிறுத்தியதுதான் திமுக செய்த சாதனை என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் அடிக்கடி மின் தடை ஏற்படுகிறது என்றும், மின் பராமரிப்பு செய்வதால் தான் மின் தடை ஏற்படுவதாக திமுக அரசு கூறுகிறது என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாமலும் மின் கட்டணம் உயர்த்தப்படாமலும் இருந்தது என அவர் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக அமைச்சர் துரைமுருகன் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது மின்வெட்டு ஏற்பட்டது என்றும், அதேபோல் தருமபுரி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வு சென்ற போதும் மின்வெட்டு ஏற்பட்டது என்றும் குறிப்பிட்டார். மேலும் திமுக அரசு நிகழ்ச்சியில் கூட மின்வெட்டு ஏற்படுவதாகவும் அதிமுக ஆட்சி எப்போது வரும் என்று திமுக தொண்டர்களை சொல்லும் அளவிற்கு அதிமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது எனவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்து பேசினார்.